விவசாயி ஓட்டு பாருங்க ஓட்டு அப்புறம் பாருங்க தமிழர் நான் ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சரான உடனே நான் கேட்டேன் திருமுருகன் அண்ணாளுக்கு பொது விடுமுறை விடணும் சரஸ்வதி பூஜைக்கு இருக்குது ஆயுத பூஜைக்கு இருக்குது விநாயகர் சதுர்த்திக்கு இருக்குது குருநானக்கு பிறந்ததுக்கு இருக்குது மகாவீர ஜெயந்திக்கு இருக்குது தமிழ் இறைவன் முருகனுக்கு இல்லையா கேட்டேன் அப்ப இருந்து சண்டை போடுறேன் அஞ்சு வருஷமா சண்டை போடுறேன் அது விடுமுறை வேணும் விடுமுறை வேணும் விடுமுறை வேணும்னு கடைசியா முதல்வரை பார்த்து நேரடியாக கோரிக்கை விட்டேன் அவர் விட்டுறேன் குறிச்சுட்டாரு அந்த நேரம் சிஏ போராட்டம் வந்தோடனே ஐயோ இது இது இப்படி திடீர்னு இந்து கடவுள்கள் இந்து கடவுள்னு சொல்லவே மாட்டாங்க அவர் தமிழர் அடையாளம் தமிழ் இறை நீங்க விடுங்கன்னு ஒரு வருஷமா பேசி 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 இந்த ஆண்டு அந்த திருமுருகன் அண்ணாளுக்கு வந்து பொது விடுமுறை என்று தமிழக அரசு அதோட பெருமகனார் திருமுருக கிருவானந்த வாரியார் அவருடைய பிறந்த தினத்தை அரசு விழாவாக கொண்டாடுவோம் என்று அறிவிச்சிருந்தது இதுக்கெல்லாம் வேலை யார் செய்யறது நாம தான் செய்யறோம் இப்ப வேலை எடுக்கலன்னா இங்க ஒருத்தருக்கு வேலை இல்லைன்னு உருவாக்கி விட்டோம் இப்ப எல்லாரும் ஆரோகரா ஆரோகரா முருகான் கத்திடலாம் இப்ப முருகனுக்கு வர கூட்டம் கொஞ்சம் கூடிடுச்சு நீங்க பாத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் கோயில்கள்லாம் பெருங்கூட்டம் கொடுது எங்க அப்பா சொல்றாங்க எங்க அப்பா பாரதி ராஜா மகனே அருமையா பண்ணிட்டா முருகனே நான் என் வீட்டு பூஜை இல்லை நீ இந்த முருகனை தாண்டா வச்சு கும்பிடுறேன் அவ கும்பிடுறேன் அன்னைக்கெல்லாம் பயணம் பண்ணி போறேன் ஒரு டிராக்டர் லாரியிலாம் இந்த படத்தை வரைஞ்சி வச்சுட்டு போயிருக்கான் பல கடைகள்ல காலாண்டுல நம்ம படம் தான் தொங்குது ஒரு அக்கா என்னோட சண்டை போடுது முருகனை மாத்திட்டா அப்படின்னு இதான் முருகன் அவங்க மாத்திட்டாங்க திருப்பி ஒவ்வொன்றா எடுத்து கொண்டு வந்துகிட்டு இருக்கேன் பொருளாதார வலிமை இல்லை இல்லைன்னா கண்ணகி பெருவிழா சிவ இரவுலாம் பயங்கரமா நடத்திருப்பேன் இந்திரன் பெருவிழா இப்படி ராவண பெருவிழா நடத்திருப்பேன் இதுக்கே உண்டியல் எந்திரம் பத்திலாம் இதுக்கே உண்டியில தூக்கி தெரியுறதுக்கு ஏதாவது போட்டு விடுங்க ஏதாவது போடுங்கன்ட்டு அந்த நிலைமை மாறும் தமிழ் பேரின மக்கள் எழுச்சியுற்று ஒரு மாற்று புரட்சி இந்த மண்ணில நிகழும் அப்படி வரும்போது நம்முடைய பண்பாட்டு அடையாளங்கள் எது நம்ம தொன்மம் எது நம்முடைய வரலாறு எது அதெல்லாம் நம்ம மீட்டு உருவாக்கம் செய்யணும் தமிழ் அழிந்து போய்விட்டது தமிழை மீட்டு உருவாக்கம் செய்ய வேண்டிய தேவை இருக்குது அப்ப தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா சோறு கிடைக்குமாங்கிற சொல்லாடல் இன்று வரை தமிழர் நிலத்தில் தமிழர் இனத்தில் இருக்குது தமிழ் படித்தால் தான் தமிழ்நாட்டில் வேலை என்கிற நிலையை உருவாக்கணும் தமிழ்நாட்டில் மின்துறையில வந்து வட இந்திய வந்து எழுதிடுறான் தபால் துறையில வந்து தமிழ்ல அவன் தேர்ச்சி பெற்றான்ட்டு ஹரியானாக்கார அஞ்சு பேர் வேலை செய்யறான் நெய்வேலி 500 ஏக்கர் நிலத்தை கொடுத்தவன் நம்ம தாத்தா ஜம்புலிங்கனார் 1100 பேர்ல வெறும் 10 பேர் 8 பேர் தான் தமிழனுக்கு வேலை மீது எல்லாரும் மற்றவர்கள் வேலை இல்லைன்னா பொருளாதாரம் இல்ல வறுமை வறுமை வந்தால் அடிமை அடிமை வறுமை வந்தவன் என்ன பண்ணுவான் கை வெட்டுவான் ஐயா சாமின்னு கும்பிடுவான் 5 பத்துக்கு கை நீட்டுவான் கையேந்துவான் அதனாலதான் தேர்தல் நேரத்தில் கடும் வறுமை 1000-500 ஓட்டை விற்கக்கூடிய நிலைமை நம்ம 1000-500 வாங்கிட்டு ஓட்டை வைக்கிறோம் அந்த ஓட்டை வாங்கிட்டு அவன் நாட்டை விற்கிறான் அதான் தொடர்ச்சியா நடக்குது இப்ப நேரத்தில் அந்த காலத்திலேயே தொடங்கியிருக்காங்க புரட்சியாளர் அம்பேத்கர் மதிப்பு மிக்க நம் உரிமைகளை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பது என்பது அவமானகரமானது அப்பவே சொல்லியிருக்காருன்னு அப்பவே ஓட்டு காசு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க தெய்வத்தின் மகன் ஐயா முத்துராமலிங்க தரிசுரார் பாருங்க ஓட்டுக்கு காசு கொடுப்பவன் பாவி அந்த காசை வாங்கி கொண்டு ஓட்டை போடுபவன் தேச துரோகி என்று சொல்றாருன்னா அவர் காலத்துல இங்க சுட்டுக்காங்க தமிழராகிவிட்டோம் என்று நீங்கள் இனம் மாறுவது எங்களோடு சேர்ந்து வாழ்வதற்கா இல்லை எங்களை ஆள்வதற்கா இதுதான் கேள்வி அருமை பெருமக்களே எம்மோடு சேர்ந்து வாழ்வதற்கு நீங்கள் இனம் மாற வேண்டிய தேவையில்லை நீங்க அப்படியே இருக்கலாம் ஆனால் எங்களை ஆள்வதற்கு நீங்க இனம் மாற வேஷம் போட்டீங்கன்னா நாங்கள் விடுவதா இல்லை இது என் நிலம் என் உரிமை பேசினா நீ கேட்கலாம் தனி நாடு பீகாரிக்கு தனி நாடு சீக்கியருக்கு தனி நாடு தனித்தனி மாநிலங்கள் நாடுகள் போயிடுச்சு இது என் நாடு இதை நான் கொடுத்துட்டு நான் எங்க போறது எங்க போறது இருந்த தாய் நிலம் தமிழ் நிலம் தரிசா போயிடுச்சு
அழிச்சு முடிச்சு என் நிலத்தை ஆக்கிரமிச்சிட்டாங்க, முடிச்சிட்டாங்க. அங்க அடிச்சு விரட்டினா நிலத்தில் அகதிகள் முகாமலே ஆழ்வாள நட இருக்குது. ஆனா இங்கிருந்து அடித்து விரட்டினால் எங்கு போய் வாழ்வாய் மட்டும் வச்சுக்க, விட்டுறது பிடிச்சுக்க, கெட்டியா பிடிச்சுக்க. நாம் தமிழர் என்று இந்த அரசியல் பேரியகத்தை பிடிச்சுக்கல, ஏன்னா வழி இல்லை. உன்னை வெற்றிவா. முருகனை நாம் போற்றுவது என்பது, முன்னோரை நாம் போற்றுவது என்பது நமது மரபு. நீ முருகனுக்கு வந்து அப்படியே முடியை வளர்த்து அவரை காணிக்கை கொடுத்தா மூளை வளரும் நான் சொல்லித்தரல, மறுபடியும் முடிதான் வளரும், முடிதான் வளரும். அதனால கவனிச்சுக்கணும். ஆனால் நீ என்னது, உன் இறை உன் முன்னோரை நீ போற்றுவது உன் பிறவி கடமை. ஒரு வரலாற்று தொடர்ச்சி, வரலாற்று. அதான் ஐயா மாசவர்த்தி கூட சொல்ல, வரலாற்று தெய்வம். மாயோனை போற்றுவது என்பது நம்முடைய மாயோன், நம்முடைய கண்ணன், நம்முடைய திருமால் பெருமாள். மால் என்றால் என்ன, கருப்பு, அதெல்லாம் பெரிய கருப்பு சின்ன கருப்பு. இந்த ஆண்டதெல்லாம் பாத்தீங்கல்ல, பெரிய கருப்பு சின்ன கருப்பு, மாயாண்டி மாயன், இதெல்லாம் பேர் வர்றது காரணம் என்ன, அந்த முல்லை நிலத்தின் தலைவன் இறைவன். அந்த மால் என்று இருக்கிற அந்த தெய்வத்தை அழைக்கும் போது மரியாதைக்காக திருமால் பெருமாள் என்று அழைக்கிறோம். அதை வர்ண எடுத்து என் காரை திருடிட்டு போய் வேற ஒரு பெயிண்ட் அடிச்சு வித்த மாதிரி அவன் அப்பா எடுத்துட்டு போய் கிருஷ்ண பரமாத்மா. எங்கள் தெய்வங்கள் கருப்பு தானே, அது எப்படி ஊதாவாச்சு, ஊதா பெயிண்ட் அடிச்சு வித்துட்டான். இதான் நடந்தது. குறிஞ்சி திணையின் தலைவன், முல்லை நிலத்தின் தலைவன் மாயோன், அப்படிதான் வருது. மருத நிலத்தின் தலைவன் இந்திரன், அப்படி ஒவ்வொரு நிலத்திற்கும் ஒரு தலைவன் இறைவன். அதை நம்ம வழிபட்டு வந்த மரபினர். அதனாலதான் அது குறிஞ்சி நிலம், குறிஞ்சி நில, குறிஞ்சி நிலம் தந்த தலைவன் தமிழ் இன இறைவன் எமது முருக பெரும்பாட்டனை முப்பாட்டனை வணங்குகிறோம்னு போற்றி போற்றின்னு நம்ம கொண்டாடுறோம். ஆண்டுதோறும் கொண்டாடுறோம். இன்னும் கொஞ்சம் வசதி ஆகிட்டோம், இன்னும் கொஞ்சம் பெரிய கட்சியாக வந்து இன்னும் கொஞ்சம் நமக்கு இது காசு காசுலாம் வந்துருச்சு அப்படின்னா சிவ இரவு நடத்துவோம். பார்த்தீங்களா, சிவ வாத்தியங்கள் ஐயா அப்படின்லாம் வாச்சாங்கன்னு 1100 ஆண்டுக்கு இருக்கிற இசைக்கருவிங்கிறாங்க. அதையெல்லாம் பாதுகாத்து வச்சிருப்பது எவ்வளோ பெருசு. பனையின் அருமையை பற்றி பேசிட்டு இருக்கும்போது அன்னைக்கு ஐயா கவிப்பேரவர் சொல்றாரு, பனை ஓலை இல்லை என்றால், தம்பி கபிலம் வைரமுத்து சொல்றாரு, பனை ஓலை இல்லை என்றால் ஏதன்னா நமக்கு இலக்கியங்கள் வரலாறு இதில் ஏது, பனை ஓலை இல்லைன்னா ஏது உனக்கு திருக்குறள், பனை ஓலை ஏது சிலப்பதிகாரம், ஏது கம்பரம், என்ன இருக்கும் உனக்கு, என்ன இருந்திருக்கும், ஏது மணிமேகலை, எவ்வளவு 300 ஆண்டுக்கு ஒரு முறை அது பெட்டிகளே வச்சு நீ எப்படி பாதுகாத்தா கூட 300 ஆண்டுக்கு தான் அந்த ஓலை நொறுங்காம இருக்குங்கிறான், அப்புறம் நொறுங்கி மாவு மாவு போயிருன்றான். ஆனால் ஒவ்வொரு 300 ஆண்டுக்கும் ஒரு தர இதை எழுதி 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 கடத்திருக்காம பாரு நம்ம முன்னோர்கள், அத்தனை பேரும் நம் போற்றுதற்குரியவர்கள், வணக்கத்திற்குரிய. அதனால பெருமையா கொண்டாடுங்க. இதுல கூச்சங்கச்சம் பட வேண்டியது இல்லை. கோயிலுக்கு போனவொடனா முட்டா பைய பகுத்தறிவாதி இல்லை, அவெல்லாம் நாத்தி அப்படிலாம் இல்லை. நீ கெடுத்து வச்சது, கெடுத்து வச்சது. சிம் ரஞ்சித் சிங் மான் ஒருத்தர், அவர் நம்மளுடைய மே 18 கூட்டத்துக்கு வந்தார் கோயம்புத்தூர் நடந்தது. ஏற்கனவே புரட்சியாளர் அம்பேத்கர் எனக்கு அதில் அறிவுறுத்திட்டார். அவரை வந்து ஒரு மாநாட்டில் பேசுறது கூப்பிடுறாங்க. கூப்பிடும்போது நீங்க என்ன பேச போறீங்க எழுதி கொடுங்கிறாங்க. அவர் எழுதி கொடுக்குறாரு, இல்லை நீங்க பேச வர வேண்டாம்ன்றான், என் நம்மால் விவகாரமா பேசிடுவாருன்ட்டு. அப்ப அவர் என்ன அதில் அதில் எழுதியிருக்கிறாரு, அது என்னன்னா, சீக்கியர்களுடைய அரசியல் வெற்றிக்கு காரணம் குருநானக் கொண்டு வந்த மத சீர்திருத்தம் தான், மராட்டிய மன்னர்களின் அரசியல் வெற்றிக்கு காரணம் அங்கு ஏற்பட்ட மத சீர்திருத்தம், மராட்டிய ஞானிகளினுடைய மத சீர்திருத்தம் தான், அரேபியர்களுடைய வெற்றிக்கு காரணம் அரசியல் வெற்றிக்கு காரணம் நபிகள் நாயகம் கொண்டு வந்ததுதான் மத சீர்திருத்தம் தான் அப்படின்னு ஒவ்வொன்றும் சொல்லிட்டு வர்ற. அதனால் சமய புரட்சி இல்லாத அரசியல் புரட்சி வெல்லாது. அப்ப அந்த அதை படிச்சுட்டு படிச்சு படிச்சுன்னா இவர் ஒரு தடவை என்ன சொல்றாரு, உன் எதிரி முழுக்க உன் கோயிலுக்குள்ள இருக்கானடா, நீ அவன் இருந்து கோயில் மக்கள் கூட அங்க போய் நிக்கிறானடா, நீ அதை கைப்பற்றாம எவ்வளோ நீ நாட்டை கைப்பற்றுவேன்னு என்ன கேட்க, எப்படி கைப்பற்றுவ. அதுக்கப்புறம் தான் நாங்க இது ஆரம்பிக்கிற முடிவு பண்ணோம். அதனால மற்றவங்க
எனக்கு ஒன்றும் ஒரு கவலையும் இல்லை. நம்ம வந்து இப்போ ஒன்றா நான் கேட்குறேன், பகுத்தறிவு. பகுத்தறிவுனா என்ன? இன்னது இன்னது என்று தெளிந்து ஆய்ந்து முடிவெடுக்கிற ஒரு திற பகுத்து அறிவு. பகுத்து ஆயிடுறது பகுத்தறிவு. இப்போ ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொன்ன முன்னவன் பகுத்தறிவதையா இல்லையா? மாங்காய் காய்ச்சா மங்கும், புளியங்காய் காய்ச்சா பொங்கும் என்று சொல்லி வைத்தவன் பகுத்தறிவதையா இல்லையா? மாங்காய் காய்த்து அதிகமாக காய்த்தால் வேளாண்மை மங்கிவிடும், ஏன்னா பருவ காற்று வீசலை, அதனால மாம்பு உதிராமை எல்லாம் காய்ச்சிருச்சு. புளியங்காய் காய்ச்சா அதிகமாக காய்ச்சா வேளாண்மை பொங்கும், ஏன்னா பருவ காற்று வீசி இருக்குது. கணிச்சிருக்காங்க பாருங்க, பருவ காற்று பொய்க்கும் போது குறையும் போது பருவ மழை குறைஞ்சிரு, அதை கணிச்சிருக்க. அகல உழுவதை விட ஆழ உழுவது மேல். பகுத்தறிவு, பகுத்தறிவு. தூண்டி முள் கண்டுபிடிச்சவனோட பெரிய விஞ்ஞானி இருக்கானா? கடப்பாறை மண்வெட்டி கண்டுபிடிச்சவனோட ஒரு விஞ்ஞானி இருக்கானா? அதை சொல்லு கேட்டீங்க. இப்போ ஐயா அப்துல் கலாம் வந்து இறை நம்பிக்கை கொண்டவர். இப்ப அவர் பகுத்தறிவது இல்லையா, அறிவாளி இல்லையா? ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன்ல ஒரு பெரிய அறிஞர், அவங்க இறை நம்பிக்கை. தாமஸ் ஆல்வா எடிசன்ல வழிபடுறாங்க, அப்ப அவங்க எல்லாம் ஒரு மார்க்க தேட்டு இறை வழிபடுறாங்க, அவங்க எல்லாம் பகுத்தறிவதையா இல்லையா? பள்ளிக்கூடத்துக்கு ஒருத்தர் போகல, இந்த மேடையில் உட்கார வச்சுக்கோ, கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லை சொல்லிக்கிட்டே இருந்தா சொல்லிட்டே இருப்பார். அப்ப கடவுள் இல்லை என்று சொல்பவர் அறிவாளி பகுத்தறிவாதி என்று சொல்வது எப்படிப்பட்ட பைத்துக்காரன் பார். இவர் கடவுள் மறுப்பாளர் என்றுதான் சொல்லணும், அவரை போய் பகுத்தறிவாதின்னு சொல்லிட்டு விடுது. முருகனை வழிபடுவதை முன்னோரை கொண்டாடுவதும் பகுத்தறிவுதான், பகுத்தறிவுதான். நம்மளை என்ன பண்றது? சாமி கும்பிடுவானா? சாமி கும்பிட்ற நல்ல அறிவாளி கும்பிடுவானா? அது பகுத்தறிவு ஒப்புமா? அது ஒரு செயலானோன்னே இவன் என்ன பண்ற? கூச்சப்பட்டு நம்மளுக வெளியேறிட்டேங்க. கோயிலுக்கு போகாமல் இருக்கிறது சாமியை மறுக்கிறதா அறிவு அப்படின்னு நினைச்சு கைவிட்டான். அப்படி பகுத்தறிவு பகுத்தறிவுன்னு பேசிட்டு நாத்தியம் பேசிட்டு இருந்தவனை கூட்டிட்டு எங்க விட்டானோ? கோயிலை விட்டு வெளியேற்றி பல ஆயிரம் ஆண்டுகளாக நமது முன்னோர்கள் கட்டி காத்து வந்த அந்த கோயில் வழிபாட்டு முறையிலிருந்து வெளியேற்றி நேரம் மெரினா கடற்கரைக்கு கொண்டு வந்து பாருங்க, எம்ஜிஆர் சமாதி, அண்ணா சமாதி, ஜெயலலிதா சமாதி, இப்ப கடைசி ஐயா கருணாநிதி சமாதி, விழுந்து கும்பிட விட்டான். கோயிலிருந்து வெளியேற்றி சமாதியில கட்டடி விட்டான். இதுதான் இவ வளர்த்து விட்ட பகுத்தறிவு. பாத்துக்க, இப்ப என்ன பண்ணணும்? இந்த சமாதியில விழுகிறவனை தூக்கி திருப்பி கோயிலுக்கு தள்ளணும் நம்ம. அதான் அந்த வேலைதான், அதுதான் நம்ம மெய்யியல் மீட்சி, இறையியல் மீட்சி. உறுதியா செய்வோம். நீங்க எதை பற்றியும் கவலைப்படாத. மார்ச் 20 சென்னையில மாபெரும் அரசியல் எழுச்சி மாநாடு நடக்குது, அதுல 234 வேட்பாளர்களையும் நம்ம அறிவிக்க இருக்கணும். பேரெழுச்சியா திரண்டு வந்துடணும். இதே ஒரு அறிவிப்பு, இதே ஒரு அறிவிப்பு. சோறு எடுத்து எழுதணும், கொடி கட்டணும், வாடகை இப்ப வண்டிக்கு தயார் பண்ணிக்கணும், ஒண்ணும் இல்லையா? சூவை கட்டிட்டு செருப்பு போட்டு நடந்தால் வந்துரு. பெட்ரோல் பெட்ரோல் விலை ஏறிடுச்சுன்னா சைக்கிள் எடுங்க, சைக்கிள் எடுத்து மிதிச்சு வந்துரு, வந்துரு, கிளம்பி வந்துரு. சென்னையை மிரள வைக்கணும் நம்மளுடைய எழுச்சி. இனிமே இந்த சின்ன பயலுக்கு அந்த சின்ன கட்சியெல்லாம் எவனும் சொல்லிடக்கூடாது. நாங்க தான்டா இருக்கிறதுல பெரிய கட்சி. 234 தொகுதிகளையும் போட்டியிட ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டுமே இருக்கு. நாம நினைக்கிறத செய்யறோம். பொது தொகுதியில ஆதிக்குடியில் கொடுக்கணும்னு நினைக்கிறோம், செய்யறோம். 117 பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறோம், செய்யறோம். நம்ம நினைக்கிறத செய்யறோம். ஏன்னா நாம நினைக்க பிறந்தவர்கள் அல்ல, நிரூபிக்க பிறந்தவர்கள். நமது வெற்றிக்கு தேவைப்படுவது கடுமையான உழைப்பு. ஏன்னா நம்மகிட்ட ஊடகமும் இல்லை, பொருளாதாரமும் இல்லை. நம்மளே நாமளே வருத்தி கொண்டு உழைக்கிறதுல தான் நம்முடைய வெற்றி இருக்குது. தொடர்ந்து சிந்தினால் உங்கள் வேர்வையும் தேனாகுங்கிறான். நாம் சிந்துகிற வேர்வை தான் நாளைக்கு நம் வெற்றிக்கு தெளிக்கக்கூடிய பன்னீராக, பன்னீர் துளிகளாக நாம் மாற்றுவோம். கடுமையான உழைப்பை கொட்டி நாம் உழைக்க வேண்டும். நம்முடைய இறை திருமுருக பெருமகன் நம்மோடு இருப்பார். கனவை நிறைவேற்ற நாம் களத்திலே தொடர்ச்சியாக போராடி வருவோம். இந்த விழாவில் பங்கேற்று சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கமும். வேல் வேல் வெற்றி வேல். விவசாயி ஓட்டு பாருங்க, ஓட்டு அப்புறம் பாருங்க தமிழர் நான்.